பாலினாலேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிளான ஒரு சிக்கு குழம்பு பார்க்குறோம். இதுக்கு வந்து 5 புளி வச்சுக்கோங்க. ஸோ அதே அளவு, அது 2 வரிசை, 2 வரிசைன்னு சொல்லுவோம். அப்படின்னா 2 தடவை அதே புளியை 2 வாட்டி வச்சுக்கிறோம். அப்புறம் 1 புளி, சரிங்களா? இங்கேயும் 1 புளி. ஸோ 5 5, மேலே ஒன்று கீழே ஒன்று, நடு நடுவில் இருக்கிற 5ல வந்து இந்த பக்கம் 2 விட்டுட்டு இந்த பக்கம் 2 விட்டு நடுவில் உள்ளது, சரிங்களா? இப்போது இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இந்த இதுக்கு வளைஞ்சு ஒரு, அதே மாதிரி மேல் புள்ளிக்கும். ஸோ இது இந்த பக்கம் போகிறதுக்கு இந்த பக்கம் போகிறதுங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுன்னா, இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இது வந்து யூ மாதிரி வர மாதிரி, சரியா? இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடு என்ன பண்ணுங்கன்னா, இப்படி இந்த புள்ளி அடியில் வர மாதிரியும், சரியா? அதே மாதிரி இந்த இதுக்கும் இது என்ன பண்ணணும், இந்த புள்ளி அடியில் இருக்கணும், சரிங்களா? ஸோ மேலே, ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த இது, அப்போ இந்த இதுக்கு அந்த புள்ளி அடியில் இருக்கணும். அப்போ இது என்ன இருக்கணும், மேலே வரணும். நீ அப்புறம் போடுறப்ப அழகாக போடுறதுனா ஃபஸ்ட்டு நம்ம எப்படின்னு தெரியும், எப்போ அந்த புள்ளி இப்படி வரணும், சரிங்களா? ஓகேவா? ரெண்டு பக்கம் போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இது இப்படி இருக்குது, ரெண்டு பக்கம் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வளைவு போட்டோம், இது மேடு மாதிரி நம்ம மழை போடுவோம்ல, அந்த மாதிரி யூ மேலே வந்து கீழே, இந்த புள்ளி கீழே இருக்கும் மேலே இருக்கும். இப்போ என்ன பண்ணோம், நம்ம வந்து நார்மலாக பாக்ஸ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இந்த இது இருக்கு இல்லையா, இதை இதுக்கு கொண்டு வரணும். இந்த கிராஸ் நம்ம வி மாதிரி 2 வி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இங்கே அப்படியே இங்கே போயிட்டு இந்த இதோட இந்த இதோட ஜாயின், சரிங்களா? முடிஞ்சிருச்சா? என்ன பண்ணோம், அப்படி இங்கே ஒரு வி, அப்புறம் ரிவர்ஸாக தலைகீழாக ஒரு வி, முடிஞ்சிருச்சா? அதே மாதிரி என்ன பண்ணுறோம், இங்கேருந்து ஆரம்பித்தாலும் சரி இப்படி போட்டோம்னா நம்ம தலைகீழாக வந்து வரும். இப்படின்னா நம்ம நார்மல் ஃபஸ்ட்டு ஒரு வி மாதிரி நான் வச்சுக்கலாம். அதனால் இந்த பக்கத்துலேருந்து வரேன், இப்போ பாருங்கள், இந்த புள்ளியில் ஒரு வி, சரிங்களா? இப்படி வந்து என்ன பண்ணோம், இந்த புள்ளிலாம் கேப்பில் கரெக்டாக இருக்க மாதிரி, இடையில ரெண்டு கட்டானுக்குள்ளே ஒரு புள்ளி வர மாதிரி தான் இருக்கும் முக்காசு சிக்கு குழம்பாம். ஸோ பாருங்கள், இப்படி வந்து என்ன பண்ணுறோம், இதை வளைக்கிறோம். வளைச்சாச்சா? ஈஸியாக முடிஞ்சிச்சா? அதை நீங்கள் சொல்கிறதுக்காக நீங்கள் போட்டேன். நீங்கள் போடுறப்ப என்ன பண்ணலாம், அழகாக வளைவாக இப்படி போட்டு இதை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 5 புள்ளி 2 வருஷம் வச்சோம், இங்கே வச்சோம், இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி போட்டோம். போட்டுட்டு மேலே மலை மாதிரி வந்து அப்படி யூ, அதே மாதிரி இந்த பக்கம் மேலே புள்ளி ஃபஸ்ட்டு அடியில் இருக்கணும், இப்படி வந்தோம், அதே மாதிரி இந்த பக்கம் போட்டோம்.